ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சினிமா கொட்டா. வாங்க நம்ம இன்னைக்கு நியூஸை பார்ப்போம். அஜித் நடிக்கும் படங்கள் தொடர்ந்து வெற்றி படங்களின் லிஸ்டில் இடம்பெறுகின்றன. இந்த வருட ஆரம்பத்தில் வெளியான அஜித்தின் விஸ்வாசம் மெகா ஹிட். சமீபத்தில் வெளியான நேர்கொண்ட பார்வையும் அஜித்தை தாண்டி கதைக்காக ஓடியது. தொடர்ந்து அஜித்தின் 4 படங்கள் பிரபல திரையரங்கில் 50 நாட்கள் ஓடி சாதனை படைத்து வருகின்றதாம். சென்னையில் உள்ள பிரபல திரையரங்கான ரோகிணி சினிமாஸில் தான் அஜித்தின் வேதாளம், விவேகம், விஸ்வாசம், நேர்கொண்ட பார்வை படங்கள் 50 நாட்களுக்கு மேல் ஓடிக்கொண்டிருக்கிறதாம். ஹெச் வினோத் இயக்கத்தில் அஜித் குமார், வித்யா பாலன், சரதா ஸ்ரீநாத் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான படம் நேர்கொண்ட பார்வை விமர்சன ரீதியாக வரவேற்பை பெற்ற இந்த படத்தை தொடர்ந்து மீண்டும் அஜித் வினோத்துடன் இணைகிறார். இதன் முதல்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. காவல்துறை அதிகாரியாக இந்த படத்தில் நடிக்க உள்ளார் அஜித். விரைவில் பட பூஜையுடன் கூடிய படப்பிடிப்பு தொடங்க உள்ளது. இந்நிலையில் இந்த படத்தின் கதையை முழுமையாக முடிந்து அஜித்திடம் கூறியுள்ளார் ஹெச் வினோத், கதை அருமையாக இருக்கிறது. எனது முந்தைய 2 படமே பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த கதையும் நன்றாக இருக்கிறது, ஆனால் கொஞ்சம் குடும்ப சென்டிமெண்ட் மற்றும் எமோஷனல் காட்சிகள் குறைவாக உள்ளது. அதை மட்டும் இந்த கதையில் கொஞ்சம் சேர்த்துக் கொள்ளுங்கள் என வினோத்துக்கு அஜித் பரிந்துரை செய்துள்ளார். தற்போது இந்த கதையில் அதற்கான பணிகள் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க.